ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவை பந்தாடிய நடிகர்கள், அரசியல்வாதிகள் யார் யார் அப்படின்ற லிஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக செம ஃபன்னாக இருக்கும். லேடி சூப்பர் ஸ்டார் வேறையா, லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஆரம்ப காலகட்டத்தில் மீடியாவிலேருந்து, ஐ மீன் டிவி ரிப்போர்ட்டர்லேருந்து இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, இவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க. அதனால் லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இன்னொரு ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், எல்லோரும் என்னுடைய மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் மெம்பர்ஷிப் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அது மூலமாக ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு பேமெண்ட் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆக்ட்ரஸ் பற்றி, நம்ம சேனலில் போடுற ஆக்ட்ரஸோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மெயில் செய்யப்படும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நயன்தாரா அப்படின்றவ பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஸ்டார், நட்சத்திர, ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஃபேன்ஸ் கிரேஸ் வச்சுருக்காங்க, அண்டு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகளில் நம்பர் ஒன் லிஸ்ட்டில் இருக்காங்க நயன்தாரா. ஸோ இவங்களுடைய முதல், அதாவது இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயானா மரியம் குரேன். இவங்க வந்து 1984 பிறந்தாங்க, இவங்களுக்கு கிட்டத்தட்ட 38 வயசு கிட்ட ஆகுது. ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க நடித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம் மூவிஸ். இவ தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 2003 டெபியூ மூவி பண்ணா மனிஷ் மனாசிக்கரா அப்படின்ட்டு ஒரு மலையாள மூவியில், அப்போலேருந்து ஜெயராம் கூட, அப்போலேருந்து அப்போ ஆரம்பித்தது அவளுடைய செகண்ட் இன்கம். அதாவது படத்துக்கு மூலமாக ஒரு இன்கம் வரும், அதுக்கப்புறம் நைட்டில் ஒரு இன்கம் வரும். ஸோ அப்போ ஆரம்பித்த அவளோட இன்கம் வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக போச்சு. அப்போது ஜெயராம் தான் ஃபஸ்ட்டு இது, அதாவது ஸ்மால் வீடு, ஜெயராமுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மால் வீடு, அதாவது ஜெயராமுக்கு நிறைய, இவ தான் ஃபஸ்ட்டு அப்போ இருந்தவ. அதுக்கப்புறம் வந்து மேல் மேல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் கஜினி படத்தில் முருகதாஸ் கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்து, அதுக்கப்புறம் தான் அந்த மூவி சான்ஸே கிடச்சிது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வேறு ஒரு த்ரிஷாவை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க, அதாவது இன்னொரு ஆக்ட்ரஸை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து கடைசி நேரத்தில் ட்ராப் ஆனவொன்னு, த்ரிஷாவுக்கு ஸ்கோப் இல்லைனாவுன்னு கஜினியில் இவ்வளோ போட்டாங்க. இவ தான் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு இவ்வளோ போட்டாங்க. ஸோ அப்போலேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெயராம்லேருந்து, அப்புறம் ஐயா படத்தில் நம்ம சரத்குமார்கிட்ட இருந்து அந்த கட்டுமஸ்தான பாடியிலேருந்து பயங்கரமாக மயங்கி, அவங்க கூட ஏகப்பட்ட மாதக்கணக்கில் ஊர் சுற்றுனாங்கன்னே சொல்லலாம். கேரவானில் பயங்கர அடி வாங்குறது, ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்ச உடனே இல்லை, ஷூட்டிங் அப்பப்போ கேப்லேயே கூட கேரவனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க சரத்குமார். ஸோ அதாவது சரத்குமார் வந்து அந்த கஸ்டோரி சொல்லும்போது வந்து, இவள் புதுமுகமாக இருக்காளே, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காளே, இவளை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறியும். சரத்குமார் சேர்ந்து கேரவானில் நல்லா வேட்டையாடின கதைகள்லாம் நிறைய. ஸோ அப்போ ஆரம்பித்தது, அதுலேருந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பழகிடுச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு ஏகப்பட்ட ஐயா படத்துக்கு மட்டும் ரெண்டு மூணு பாய் ஃப்ரெண்ட் மாட்டதுக்கப்புறம் வந்து, அதுக்கப்புறம் வல்லவன் இல்லை சிம்பு கூட கொஞ்ச நாள் நல்லா, அதாவது விழுந்து எழுந்து என்னென்ன பண்ணமோ எல்லாமே பண்ணி, அதுக்கப்புறம் ஆனால் இதெல்லாம் வந்து சிம்பு வந்து நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சு, அதாவது நயன்தாரா சிம்பு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஜோடியாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஆஃப்லைனில் அதை ஏகப்பட்டது வீடியோலாம் கூட வெளியே வந்துச்சு, அந்த வீடியோலாம் நம்மகிட்ட இருக்குது. பே பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிம்பு முடிஞ்சவனே, அவன் கதை முடிஞ்சவனே, அதுக்கப்புறம் இவங்க கூட விஷால் கூட கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்த அந்த படம்லாம், அந்த சத்தியம் படத்தில் அந்த பாட்டெலாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு வந்து அவங்க பயங்கர க்ளோஸாக இருந்ததால் தான் அந்த படத்தில் அந்த ஷார்ட்டே எடுக்க முடிஞ்சது. அதுக்கு வந்து ஒரு விஷாலே சொல்லியிருந்தேன், நானும் நயன்தாராவும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பார்த்து கண்ணடிச்சு சிரிப்பாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில், அப்போவே உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து விஜய் வில்லு படத்தில் விஜய் பயங்கரமான ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி, அதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த படத்தில் விஜய் கூட கொஞ்சம் பங்கு போட்டுட்டு, விஜய் ஒரு பெரிய ஸ்டார்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் வந்து நிறைய மூவி சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு விஜய் கூட அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு, அது கிட்டத்தட்ட அந்த வில்லு படம் ஷூட்டிங்க்குன்னு மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்க்கு முன்னாடியே வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அடி போட்டு, அதுக்கப்புறம் விஜய் தான் வந்து நயன்தாரா இருக்கும்னு சொல்லிட்டு பிரபுதேவா கிட்ட கேட்டு, அது ஒரு மொக்க படம் இருந்தாலும் இந்த கதைக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி செஞ்சு போட்டது வந்து விஜய் தான். அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ, ஆனால் விஜய்க்கு வந்து கேரவனில் அப்பப்போ போய் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லை, அவன் வந்து சோஷியல் இமேஜுக்காக வந்து அப்பப்போ கேரவனில் மட்டும் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு தெளிச்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இவன் தான் பிரபுதேவா தான் வந்து ஃபுல் டைமாக வந்து தூக்கிட்டு போயிட்டான், கொத்திட்டு போயிட்டானே சொல்லலாம். இந்த பேர்லாம் கூட பிரபுதேவான்ற அளவுக்கு
அது எப்படி தான் வந்து 10 பேர்கிட்ட லவ் வருமோ எனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு இவன் வந்து பிரபுதேவன்ற பேரெல்லாம் பச்சை குத்திட்டு பயங்கர ஃபேமஸாக சுற்றிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து 49 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு, இவளுக்கு வந்து அப்போ தான் வந்து 30 வயசுக்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில், அந்த காலகட்டத்தில் 28 29. ஸோ இவன் அவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ். அவன் வந்து பிரபுதேவன் வந்து ஆல்ரெடி வந்து ரோஜா மீனா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் கூட வாழ்ந்தவன். அதுக்கப்புறம் இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் நயன்தாரா கூட சேர்ந்து பயங்கரமாக குத்தரிச்சாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு போயிட்டு இருந்த இவளுடைய லவ் லைஃப் அப்படின்றது வந்து பிரபுதேவா கூடயும், அவன் வந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு வரமாட்டான்னு சொன்னதுக்காக, அவன் அதாவது பொண்டாட்டியை விட்டு வருவேன் என் பிள்ளைய விட்டு வரமாட்டேன் அவளையும் கூட்டு தான் வருவேன் நம்ம மூணு பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால், போடா நீயும் நான் தனியாக அவங்க கூட சேர்ந்து ஜல்சா பண்ணலான்னு பார்த்தா நீ வந்து பிள்ளையெல்லாம் கூட்டு வரேன் சொல்லிட்டு அவனையும் கழட்டி விட்டுச்சு. விஜய் சேதுபதி வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஏகப்பட்ட நல்ல கருத்துக்கள் என்னென்னோ சொல்கிறான் அப்படின்றதெல்லாம் உண்மை தான், எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் விஜய் சேதுபதிக்கும் நயன்தாராக்கும் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம் இருக்குன்றது யாராலையும் மறக்கவே முடியாது. ஸோ அந்த நெருக்கத்தின் ஒரு இதுதான் வந்து நானும் அப்படிதான் படத்தில் வந்து நயன்தாராவும் விஜய் சேதுபதி கம்மிட் ஆனாங்க. இதுலேயும் அதே வெளிப்படுத்த மாதிரி விஜய் வந்து டிஃபன் சாப்பிட்டு போட்டாங்களா அந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதியும் டிஃபன் சாப்பிட்டு போயிட்டான்றது முடிவில் தான் அந்த இதில் போட்டாங்க, அந்த மூவிலே போட்டாங்க. அதே மாதிரி அவனும் சாப்பிட்டு டீசெண்டாக ஒதுங்கிட்டான். ஆனால் அதே பிரபுதேவ மாட்டின மாதிரி அடுத்து விக்னேஷ்வன் மாட்டிட்டு இப்போ கடைசியாக கரண்ட்டாக விக்னேஷ்வன் கிட்ட வந்து நின்றுருக்கா. எவ்வளோ நாள் இது நீடிக்கும் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ கமிங் பேக் டு மூவி, ஏகப்பட்ட ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்ததுனாலும் அந்த ஹிட் ஃபிலிம்ஸ்க்கு பின்னாடி ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே வந்து தெலுங்கு பக்கம் ஒரு பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா 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 நயன்தாராவா இது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு துபாய் சீனு அப்படின்ற படத்தில் தான் அவளுடைய ரியல் முகமே வெளியே வந்துச்சு, இவ்வளோ இந்த அளவுக்குலாம் நடிப்பாளா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து தமிழில் பில்லா, பில்லாவை யாராலையும் மறக்கவே முடியாது. யாராவ நயன்தாரா இப்படி இல்லாமல் அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பார்த்தா. அதுக்கப்புறம் வந்து ஆர்யா கூட கொஞ்ச நாள் பாசிங்கிற பாசிங் படத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஆர்யா கூட கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கிருஷ்ண வந்தே ஜெகத்தரம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் ராணா கூட, அதாவது அஃபிஷியலாக வந்து ராணா தான் தன்னுடைய காதலன் அப்படின்னு சொல்லலையே தவிர, ஏகப்பட்ட கிசு கிசு வந்துட்டு இருந்து அந்த காலகட்டம், அதாவது 2012 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷமே இருக்கு, ராணாவும் இவனும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ராணா த்ரிஷாவை உஷார் பண்ணிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தால் அவளை கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தமிழ் மூவிஸில் இவளை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இவள் வந்து ஒரு பெரிய ஸ்டார். அது 2015 முன்னாடி வரைக்கும் வந்து இவள் அவ்வளோ பெரிய ஸ்டார்லாம் ஒன்று கிடையாது இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு பயங்கரமாக மாயா, அதுக்கப்புறம் இந்த பாடி கார்ட், கிருஷ்ண வந்தி ஜெயத்ரம், ஆதூர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மூவிஸ்லேயே இவள் வந்து ரப்பாக்கல் அப்படின்னு ஒரு படம் இருக்குது 2015 ரிலீஸ் ஆனது, அந்த படம்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மலையாளத்தில் துளசி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த சீன்ஸ் வந்து துளசின்ற மலையாள படம் வந்து 4 பசங்க வந்து இந்த இவ வந்து கல்யாணம் ஆன ஒரு ஆண்டி, இந்த 4 பசங்க வந்து இவ பின்னாடியே சுற்றுவாங்க, சுற்றி எப்படியா பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க முடியாது, இவங்களும் ரொம்ப பிகு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மாடியில் பூந்து பாஞ்சிருவானுங்க. ஸோ அந்த வந்து பின்னாடி பழி வாங்குற மாதிரி இருக்கும், அந்த பாயிர சீன்லாம் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக செஞ்சுருப்பாங்க அந்த பசங்க. ஸோ அதில் வந்து பயங்கரமாகவே நமக்கு செம ஃபன்னாக இருக்கும் அந்த சீன். துளசி மூவி சீன்ஸ்ன்னு போடுங்க, இந்த பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்ட் 2 வந்து இவ எந்தெந்த டேரக்டர் எந்தெந்த இப்போ வந்து நம்ம பார்த்து வந்து ஆக்டர்ஸ் கூட நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து எந்தெந்த டேரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு எந்தெந்த டிவி மீடியாக்கிட்டெல்லாம் போயிருக்கா, அப்புறம் அரசியல்வாதிங்க முக்கியமான அரசியல்வாதிங்க அவங்ககிட்டலாம் வந்து இவன் வந்து ஒரு டைம் பாஸ் மெட்டீரியலாக போயிருக்கா 2015 முன்னாடி. இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒரு அரசியல்வாதிகிட்ட போயிட்டு வந்திருக்கா, அது வந்து என்ன ஏதுன்னு நம்ம பார்ட் 2 டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.